Headlines TV viewers ke numerology Satish Ravin vanakkangal. இந்த பகுதியில் நம்ம ஜூன் மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். ஜூன் 2021 ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு மாத பலன்களையும் சொல்லிட்டு வர மாதிரி மாதத்தின் ஆரம்பத்திலேயே அந்த மாதத்தின் துவக்கம் எந்த கிரக ஆதிக்கத்தின் அடிப்படையில் வருது அப்படிங்கிறதையும் கணிச்சு நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 2021 பொறுத்த வரைக்கும் மாதத்தின் துவக்கமே குருவின் ஆதிக்கத்தில் துவங்குது. மூன்றாம் எண், அதாவது 1/6/2021 இதனுடைய கூட்டுத்தொகை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் எண் தான் வரும். இந்த குருவின் ஆதிக்கமும் சேர்ந்து தான் உங்களுக்கு பலன் தரப்போகுது. இதை நம்ம தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய பிறந்த தேதிக்கு, ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் விலாவாரியாக ஒவ்வொரு மாதமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதத்திற்கும் அது மாதிரி சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. கேதுவுக்குரிய 7/16/25 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும், மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தில் கேது எந்த ராசியில் நிற்கிறாரோ அந்த ராசியை இந்த மாதத்திற்கான பலனாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது ஜூன் 2021 விரிவான பலன்களை சொல்லக்கூடிய பகுதி. இந்த ஜூன் 2021 இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் கேது உங்கள் ராசியில் எந்த ராசியில் நின்றிருக்காரோ அந்த ராசியின் தன்மைக்கும் இந்த பலன்களை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாதம் துவங்குவதே குருவின் ஆதிக்கத்தில் துவங்குவது. இந்த குரு அப்படிங்கிற கிரகம் வந்து ஏழாம் எண்ணிற்கு நிச்சயம் கெடுதல் செய்யாது. ஏன்னா கேதுங்கிற கிரகத்தையே நம்ம வந்து ஞான மோட்சக்காரகன்னு ஞானத்தோடு தான் ஒப்பிடுறோம். ஏன்னா குரு ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்து அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இறை அறிவை தரக்கூடிய ஒரு அம்சங்கிறது இருக்கு. கேதுவுமே அது மாதிரியான ஒரு விஷயத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் தான் அது. ஸோ ஏழாம் எண்ணிற்கு மூன்றாம் எண் வந்து கெடுதல் பண்ணிடவே மாட்டார். அதே சமயத்தில் இது வந்து எல்லாத்துக்கும் வந்து எனக்கு வந்து வெற்றியை கொடுத்துருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் இது உகந்த நாள் கிடையாது, உகந்த மாதம் கிடையாது. நிச்சயம் வந்து ஃபெயிலியர்ஸை கொடுத்துறாது. ஆனால் சுமாரான மாதமாகவே இது இருக்க போகுது. குறிப்பாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேஷுவலாக இருந்துடாதீங்க. உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, உங்களுடைய போர்ஷன்ஸை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா பரீட்சை வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி எந்தவித பதட்டமும் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஏன்னா எந்த அறிவிப்பு வேணாலும் உங்களை வந்து குழப்பலாம். அதற்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டிய மாதமாக இது இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரெசண்ட் பிஸ்னஸை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு ஏதாச்சும் நீங்கள் நெகட்டிவாக நினச்சிருந்தீங்கன்னா அது எதையும் இப்போ செய்துடாதீங்க, அந்த முடிவை எடுத்துடாதீங்க. கொஞ்சம் தள்ளி போடுங்க, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. நிச்சயம் வந்து நீங்கள் வந்து தோத்துட மாட்டீங்க, ஜெயிக்கவே செய்வீர்கள். இழந்ததை மறுபடியும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் வரவே போகுது. இது ஒரு சுமாரான மாதம், நிச்சயம் ஃபெயிலியர்ஸை கொடுத்துறாது. ஏற்கனவே இருந்த விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு நீங்கள் எதுவும் அவசர முடிவு மட்டும் எடுத்துடக்கூடாது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சியை நீங்கள் கைவிட வேண்டாம். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற ஒரு கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஏன்னா இதுவும் போய் அதுவும் சரியாக நிலைக்காமல் போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக நிதானமாக இருக்க வேண்டிய மாதமாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முதலீடுகளை நீங்கள் வந்து இந்த மாதத்தில் தவிர்த்துருங்க. இருக்கக்கூடிய சேமிப்பை அப்படியே வச்சுருங்க. அதை ஒரு பொருட்களாக வாங்குவதோ அல்லது வேற ஒரு சீட்டு கம்பெனியில் போய் முதலீடு பண்ணுவதோ எதையுமே செய்திட வேண்டாம். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், இதில் நிறைய பேர் வந்து நிறைய இந்த கடந்த தேர்தல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு எதிர்பாராத ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்ஸாக அமைஞ்சிருக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு திகைப்பை கூட உருவாக்கி ஒரு மனக்குழப்பத்தில் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் வரக்கூடிய மாதங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களை கை தூக்கி விடக்கூடிய ஒரு மாதமாகவே அமைய போகுது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து மன குழப்பங்களுக்கு ஆளாகாமல் நிதானமாக நீங்கள் இருந்தாலே போதும். ஜெயித்த தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இனிமேல் எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ரொம்ப அசட்டையாக இருந்துடாமல் உங்களுடைய பொறுப்புகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் உங்களுடைய புகழ் மேலும் பரவக்கூடிய ஒரு நல்ல அம்சம் வந்து இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். இப்போ இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நற்பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும்
ஐந்தாம் தேதி இந்த தேதியில ஏதாச்சும் ஒரு புதிதான ஒரு விஷயத்தை தூங்கியே ஆகணும் அல்லது ஏற்கனவே ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு லைசன்ஸ் ரினியூவல் இருக்கு அது செய்யணும் அப்படின்னா இந்த தேதியில செய்யுங்க உங்களுக்கு அது ஈஸியா அந்த வேலை முடியும் ஒன்றாம் தேதியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு ஒரு பொருளாதார வரவு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாகவே அது அமைய போகுது ஏழாம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாள் அது அந்த நாளை மிகச்சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய பிரார்த்தனை பலத்தினால் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு நாளாக அது அமையும் இந்த மாதத்தின் இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி ஒரு நல்ல நாள் அந்த நாளில் வந்து ஏதேனும் ஒரு முடிவுகள் எடுத்தே ஆகணும் அது வந்து அதற்கான முயற்சி இப்போ நான் செய்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த முடிவை எடுப்பதற்கான நாளாக 14ஆம் தேதியை நீங்கள் வச்சுக்கோங்க அந்த முடிவு வந்து நிச்சயம் நல்ல பலன்களையே கொடுக்கும் 12ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து அந்த சந்திர தரிசன நாள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அனுகூலத்தை உண்டு பண்ணக்கூடியது உங்களுடைய மன அமைதியையும் என்ன தெளிவையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு நாளாக அமையும் ஏன்னா இந்த 7ஆம் தேதியை சேர்ந்தவர்களுக்கு அதாவது 7, 16, 25 தேதியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த சந்திரன் பிறை வரக்கூடிய நாள் அல்லது இந்த முழு பௌர்ணமி நாள்லாம் வந்து ரொம்ப நல்லது பண்ணும் மன அமைதிக்கும் மன தெளிவுக்குமான நாளாகவே இது அமையும் ஸோ இந்த 12ஆம் தேதி வந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் முன்வைக்கும் பொழுது அந்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வந்து நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அது அமையுது 3ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி ஆரம்பித்த விஷயங்களை செய்து முடிப்பதற்கான ஒரு நல்ல நாள் 22ஆம் தேதி பிரார்த்தனைகளுக்கான ஒரு நல்ல நாளாக அமையுது 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி 28ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் உங்களுக்கான நல்ல ஒரு சுபிட்சத்தை தரக்கூடிய வரக்கூடிய மாதங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு கிரீன் சிக்னலை கொடுக்கக்கூடிய நாட்களாக அது அமையுது அதுலேயும் இந்த 27ஆம் தேதி நீங்கள் எதிரே பார்க்காம ஏதாச்சும் ஒரு நிலுவைத் தொகை கைக்கு வர வேண்டிய ஒரு நிலுவைத் தொகை உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக அது அமையுது 24ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாள் தான் அதுவுமே ஸோ உங்களுடைய பிரார்த்தனைகளை குடும்பத்தோட நீங்கள் உங்களுடைய வழிபாட்டு ஸ்தலத்துக்கு சென்றும் சேர்க்கலாம் சமர்ப்பிக்கலாம் அல்லது வீட்டிலேயே அதற்கான பூஜையை செய்யும் பொழுது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டு எண் வேற விதமாக இருக்கும் ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதிக்கான பலன்களாக நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கிரகங்களோடையும் அந்த எண்ணினுடைய கிரக ஆதிக்கத்தின்படியும் நீங்கள் வந்து பலன்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் வேற ஒன்றாக இருக்கும் பெயர் எண் வேற ஒன்றாக இருக்கும் ஸோ அதனுடைய பலன்களையும் சேர்த்து புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா எண்கணித ரீதியாக யார் ஒருவருக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமாக பெயர் அமைதோ அவர்களுக்கு எல்லா காலங்கள்லையுமே ஒரு அனுகூலமான தன்மைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில உருவாகிட்டே இருக்கும் சரி எனக்கு அப்படி அமைஞ்சிருக்கா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பிறந்த தேதியோடைய கூட்டு எண் இதை ரெண்டுத்தையும் நான் சரிபார்த்து உங்களுடைய பெயரோட அதை பொருத்தி பார்ப்பேன் இப்போ எனக்கு நீங்கள் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா உங்களுடைய பெயர் இனிஷியலோட டைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கும் உங்கள் பிறந்த தேதியோட அனுப்பி வைக்கணும் இதற்கான பொது பலன்களை நான் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன் ஆனால் இதற்கான ஒரே கண்டிஷன் என்ன தெரியுங்களா ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பணும் ஏன்னா எனக்கு நிறைய இந்த மாதிரி மெசேஜஸ் வரதுனால அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் எனக்கு வந்து ரொம்ப டிலேடாக நான் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கேன் இதே ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை வந்து முக்கியத்துவம் கொடுத்து என்னால் அனுப்ப முடியும் தயவு செய்து கமெண்ட்ல போட்டுறாதீங்க டைரக்டாகவே நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அதை அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுக்கான பொது பலன்கள் இலவசமாக நான் வந்து அதில் பதிவு பண்ணி அனுப்புவேன் அதில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டு எண் உங்களுடைய பெயர் எண் இது எல்லாத்த பற்றியும் விளக்கமான ஒரு சிறு பதிவு உங்களுக்கு நான் தரதாக இருக்கேன் அதை பெற்று பயன்பெறுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்